Hi, hello everyone. Welcome to Nessi World. இன்னைக்கு நாம ராகியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் அடை அதுவும் முருங்கைக்கீரையை சேர்த்து பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷா பக்கத்துல இருக்க மரத்துல இருந்து உடைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப முத்தின கீரையா இல்லாம இந்த மாதிரி எலசா இருக்க கீரையா பார்த்து உடைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வாழை இலையும் தேவை. அதனால வாழை இலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பறிச்சுட்டு வந்த கீரையை இந்த மாதிரி குச்சி இல்லாமல் நல்லா கிள்ளி எடுத்துட்டு நான் தண்ணியில் போட்டு அலசி இந்த கீரையை எடுத்து தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு தேவையான ராகி மாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு நல்ல அடி கனமாக இருக்க பாத்திரம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் அதில் நம்ம இப்போ 1 ஏலக்காய் போட்டுக்கலாம். 1 ஏலக்காவை நீங்கள் இடித்து போட்டுக்கோங்க, அந்த ஃப்ளேவருக்காக தான் இது. இப்போ அதுலேயே நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இங்கே வெல்லம் இல்லாதனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது சும்மா வெல்லம் கரைஞ்சால் போதும், அந்த நம்ம போட்ட நாட்டு சக்கரை வந்து கரைஞ்சால் போதும், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்க அந்த மண், அந்த சின்ன சின்ன டஸ்ட் இதெல்லாம் நமக்கு வந்துடும். இப்போ இதை திரும்ப நம்ம வந்து அதே பாத்திரத்துலேயே நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ தீயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்வீட்டோட செய்கிற போது ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வந்து கடித்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா துருவி அதை சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நம்ம முன்னாடி எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹீட்லேயே அந்த கீரை வந்து போட்டோன்னே நல்லா வதங்கி வந்துடும். நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கீரை கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதை நம்ம அடை சுடும் போது கீரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்கிறது குழந்தைங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த வாசனை, கீரை வாசனை ஏதாவது வரும் அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். நீங்கள் தைரியமாக எக்ஸஸ் குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன், கேழ்வரகு மாவு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கட்டி செய்கிறாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடும் போது லாஸ்ட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம கீழே ஆட் பண்ணியிருக்கிறதுனால கீழே நல்லா பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இதை வந்து அப்படியே ஆற விட்டுட்டீங்க, 1-10 மினிட்ஸ் வந்து ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இறுகி கொஞ்சம் கட்டியாக இருந்திருக்கும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த சைஸில் அடை சுட போகிறீங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு அதை வந்து வாழை இலையில் இந்த மாதிரி தட்டி நம்ம அடையாக சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதோடய திக்னஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஒரு கல்லில் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா சூடு பண்ண கல்லில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அந்த வாழை வந்து அப்படியே இது மேலே போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒட்டாமல் வந்துடும். நீங்கள் வாழைலையும் மறக்காமல் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் இது மாதிரி ஒட்டாமல் வரும். ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். ரொம்ப உங்களுக்கு வெந்து வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த மாவு ஓரளவுக்கு அதுலேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக இருந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை சுடும் போதே உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் வந்து ஒரு ஸ்வீட் செய்கிற, வீட்டில் ஸ்வீட் செஞ்சால் என்ன மாதிரி வாசனை இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாசனை இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இன்னொன்று, இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே இட்லி தோசை அப்படின்ட்டு ஒரே மாதிரி வெரைட்டியாக கொடுக்காமல் இந்த மாதிரி ராகியில் கூட மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம கூழ் காய்ச்சிருப்போம். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் சேர்த்து அதுலேயும் முருங்கைக்கீரை இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி. இதில் இருக்க எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்க கீலேருந்து ராகியிலேருந்து நாட்டு சக்கரை வெல்லமாகட்டும் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். ஸோ நீங்கள் வீக்லி 1 வாட்டி இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ஸி வேர்ல்ட். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. காட் பிளஸ்.